அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 17, டைம் வந்து 9:15 AM, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 1 மினிட் ஆக போகுது. இப்போ 33:830 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் போகும்போது கரெக்டாக நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் வந்து எவ்ரிடே வந்து உங்களுக்கு கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அது என் செட் பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பார்க்கும். அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ செல் கால் வந்துச்சு, இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங்கில் அப்பர் சைட் பிரேக் அவுட், அதனால் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால நமக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கேண்டில் கலர், என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடருக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து 33.831. ஸோ இப்போ அந்த பாயிண்டில் தான் ட்ரேடிங் போது என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் என்ன ஷோ பண்ணுதுன்னா 33,915.17 இருக்குது. ஸோ ஒரு 84-85 பாயிண்ட் கிட்டே இருக்குது. ஸோ அந்த 85 பாயிண்ட் பிரேக் அவுட் கிடைக்குதான்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட்டில் நமக்கு ரொம்ப சிம்பிளான வேலை தான். எவ்ரிடே நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்களா? ஸோ எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரியே அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப்லாஸ் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துரும். இல்லை அதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறேன்னு, உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, ஓகே க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி படி அப்ளை பண்ணி அதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம். இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த சார்ட்டை பயன்படுத்தி உங்களால் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி உங்களால் இதை வச்சு ஓன் ட்ரேட்ஸ் பண்ண முடியுன்றது தான் சிம்பிளாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகிட்டு 2 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99% டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் ரைஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பை கால் ஜெனரேட் ஆகிட்டு 7 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 33,920 ரேஞ்ச் கிட்டக்க பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. மோர் தன் 90 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம். 33,500 கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறக்காண்டி இந்த சார்ட் ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 33,500 இந்த மணி ஆப்ஷன். இந்த மணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனான 1 மினிட்ல 5:37 பை கால், அது வந்து ஒரு 6:15 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ 5:80 ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆப்ஷனில் டேரெக்டாக அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஃபியூச்சர் பார்த்தும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி சார்ட் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 15,950 ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து போகுது. நமக்கான இதில் பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 15,924 ஓப்பனான 1 மினிட்ல ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது 15,964, ஒரு 40 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 10 மினிட்ஸில் 9:16 கால் ஜென்ரேட் ஆகி 9:25 பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை. ஸோ ஒரு நிஃப்டி சார்ட் பார்க்குறது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் நிஃப்டிலே இந்த மாதிரி உங்களால் சார்ட் அப்ளை பண்ணி கால்ஸை வச்சு ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.